வணக்கம், நான் உங்கள் மல்லிகா பாட்டி. ஆடி மாதம் ஸ்பெஷலாக நம்ம வந்து கூழ் செஞ்சோம். அதுக்கு காம்பினேஷனாக முருங்கைக்கீரை பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை வந்து பொரியல் தேங்காய் பருப்பு போட்டு பொரியல் பண்ணுற மாதிரி இல்லை, வேர்க்கடலை வச்சு ஸ்பைஸியாக பண்ண போகிறேன். இது வந்து வேர்க்கடலை போடுறதுனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடும். முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கூழுக்கு சைட் டிஷ்ஷாக முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. வெங்காயம் பூண்டு வேர்க்கடலை வச்சு பண்ண போகிறேன். கீரை வேகிறதுக்கு தண்ணியை விட்டுக்கினேன். அதில் வந்து வெங்காயம் பூண்டு மிக்சியில் ஒரு ஹாஃப் இதுவாக அரைச்சிக்கினேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் வந்து செய்யறதும் ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் எண்ணெய் எதுவும் நான் விடலை. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை நல்லது. இப்போ நான் மூடி வைக்கிறேன். ஒரு சும்மா கொஞ்ச நேரம் வந்தால் போகிறோம். இந்த கீரை வந்து பச்சை நிறம் மாறுறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையும் மிளகாத்தூளும் சேர்த்துடணும். நிறைய வெந்துச்சுன்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். பாருங்கள் பச்சையாகவே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூளும் வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். வந்து எண்ணெய் இல்லாத ஐட்டம். வேர்க்கடலை எல்லாம் சேர்க்கறதுனால உலகத்திலே இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முருங்கைக்கீரை வந்து மூட்டு வலிக்கு சளிக்கு எல்லாத்துக்குமே மருந்தாகவும் பயன்படும். ஆடி மாதம் ஸ்பெஷலில் எண்ணெய் இல்லா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ செஞ்ச முருங்கைக்கீரை வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, அதனால் உடம்புக்கும் நல்லது. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. பல வகை சமையல் ஒரே சேனலில். உங்கள் வசியா கிச்சன். நன்றி, வணக்கம்.